ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலம்பாளையம் பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணி வழங்கியிருக்கலாம். தங்கமணி, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19 நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரகாஷ் இன்று ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குமராபாளையம் சட்டமன்ற தொகுதியுள்ள ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட வெளியார்த்தம்பாளையம், சின்ன கவுண்டம்பாளையம், எஸ்பிபி காலனி ஆகிய பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செல்லும் இடங்களெல்லாம் பொதுமக்கள் ஆராய்ச்சி எடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு என்று அளித்தனர். இந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக மாநில இளைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.